இதுல எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். மகிமையே மகிமை, பழி தவறி போன என்ன நாக உருவம் எடுத்து வந்து பழி காட்டி அழிச்சிட்டு வந்துட்டே. ஒண்ணு போல கண் கண்ட தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு, அத்தான் கண்டிப்பா பழிச்சிருவாரு. நந்தினி, அவன் கோயிலுக்கு போயிருக்க மாட்டாள்? எப்படி போவா? அதான் 5 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்களே. டேய் மச்சான், மேடத்துக்கு ஃபோன் போடுறா. ஏய் மாமே, நானே பயந்து போயிருக்கிறேன். எவ்வளோ பெரிய பாம்பு இது, அதுக்குன்னு இந்த வேலையை நம்ம பார்க்க விட்டுற முடியுமா? ஃபோன் பண்ணுறா. ஹலோ, சொல்லுங்க மேடம். நாங்க நினைச்சது ஒன்னு, ஆனா நடந்தது ஒன்னு மேடம். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல மேடம், தெய்வ சக்தி உள்ள பொண்ணு மேடம். டேய் விஷயத்தை சொல்லுடா மேடம். அந்த பொண்ணு நாங்க தப்பான வழியில தான் அமிச்சோம். அந்த பொண்ணு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா போற வழியில பெரிய நாகப்பாம்பு அவள துரத்த ஆரம்பிச்சிருச்சு மேடம். அப்போ அந்த பாம்புக்கே அவ இறையா இருப்பாளே? அதான் இல்ல மேடம். பின்ன என்னாச்சு? அந்த பாம்பு அவள தப்பான வழியில இருந்து கரெக்டான வழியில துரத்திட்டு போச்சு மேடம். அவ அங்க இருந்து சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டா மேடம். அப்போ போய் உடனே அவளை தடுத்து நிறுத்துங்க மேடம். நாங்க அந்த பாம்புக்கு பயந்து பின்னாடியே ஓடி வந்துட்டேன் மேடம். இங்க இருந்து பார்த்தா ரொம்ப தூரம் போயிட்டா மேடம், எங்களால உடனே போக முடியாது மேடம். மேடம் நாங்க இங்க இருந்து போறதுக்குள்ள அவ அந்த பூஜையை முடிச்சிருவா மேடம். மேடம் இப்ப நாங்க என்ன மேடம் பண்ணணும்? சரி, அவ பூஜையை முடிச்சாலும் பரவாயில்ல, அவ பூஜையை முடிச்சிட்டு வந்த உடனே அவளை முடிச்சிருங்க. சரிங்க மேடம். அவ போனமா கூட இந்த மலையை விட்டு வெளியில போக கூடாது. சரிங்க மேடம், முடிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். டேய் மாமே, என்ன ஆனாலும் பரவாயில்லையா, மேடம் அவளை கொண்டுட்டு சொன்னாங்க, வா போயிடலாம். சரி போலாம் வாடா. என்னடி இப்படி பண்ணிட்டாங்க,